தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். வேளாண் துறை கலப்பட விதை நெல்லை கொடுத்ததால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி நெல்மணியுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலசுக்காம்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் நங்கவரம் வேளாண் துறையில் நெல் உலகத்தில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பொன்மணி ரக விதை நெல் வாங்கி பயிரிட்டிருக்கிறார். ஆனால் நெற்பயிர் சரியாக முளைக்காததால் 3 ரக விதைகளை கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக அவர் ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார். ஏக்கருக்கு 30 மூட்டை தான் நெல் ஆகும், நான் கேட்ட நெல் 50 மூட்டை நெல் ஆகும், அதுலேயும் 3 ரகமான கலப்பு நெல்லை கொடுத்து விவசாயம் பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம மேலதிகாரிங்க ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. விவசாயம் மண்ணை கிண்டி 40,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணிருக்கோம், 30 மூட்டை நெல் விளைஞ்சா எந்த வகையில நியாயம்? கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் குறைந்த அளவிலான மீன்கள். இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மட்டுமே விற்பனைக்கு வந்ததால் விலை 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் கரைமடி வலை மூலம் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இதில் ஒரு குட்டை சாலை நெத்திலி மீன்கள் போன்ற வகை மீன்கள் 500 ரூபாயிலிருந்து 2,500 முதல் 3,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் அருகே அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மில்ட்ரி ரோடு பகுதியில் மகாலட்சுமி நகர் அருகே அதிவேகமாக வந்த கார் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது மோதியது. இதனால் தூக்கி வீசப்பட்ட அந்த இளைஞர் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் உயிர் தப்பினார். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் உள்ள கடையில் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இனிப்புகளை பூனை ஒன்று சாப்பிட்ட காட்சி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து கடையின் உரிமையாளரிடம் கேட்டபோது அவர் முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பேருந்தில் பயணித்த பெண் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். வரம்பியத்தைச் சேர்ந்த பார்வதி தனது உறவினர் வீட்டிற்கு செல்ல அரசு பேருந்தில் பயணித்திருக்கிறார். அந்த பேருந்து திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்திற்கு வந்த நிலையில் பேருந்திற்குள் அசைவு இல்லாமல் இருந்த பார்வதியை பார்த்து ஓட்டுநரும் நடத்துனரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பார்வதியை பரிசோதித்து செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கின்றனர். சீர்காழி நகராட்சியில் மக்களின் வரிப்பணத்தில் 2,00,000 ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்ததாக 2 வருவாய் உதவியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். வருவாய் உதவியாளர்கள் சேதுராஜன், முருகபாண்டியன் ஆகியோர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கடந்த 28ஆம் தேதி நகராட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து விசாரணை மேற்கொண்டு நகராட்சி ஆணையர் வாசுதேவன் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக 2 இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுவாரம்பாக்கத்தில் முழு உருவ அம்பேத்கர் சிலை இருக்கிறது. சுற்றி பாதுகாப்பு வேலி போடப்பட்டிருந்தும் கூட நேற்றிரவு சிலை சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் கிராமத்தில் பரவ சிலை அருகே கிராம மக்கள் திரண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உறைப்பணி நிலவுவதால் பூங்காக்களில் உள்ள பூக்களும் அலங்கார செடிகளும் கருகாமல் இருக்க தண்ணீர் பாய்ச்சும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக உறைப்பணியின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கமும் காணப்படுகிறது. இதனால் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்காக்களில் உள்ள பூக்களையும் புல் மைதானங்களையும் பாதுகாக்க தண்ணீர் பீச்சடிக்கும் பணி நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் மேல்வரத்தூர் பக்தர்கள் 20 பேர் படுகாயமடைந்தனர். சே அகரத்தைச் சேர்ந்த 29 பேர் வேன் மூலம் மேல்மருத்தூர் கோவிலுக்கு சென்றிருக்கின்றனர். சாலவேடு கிராமத்தில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அவர்களின் வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர்.